செய்வதற்காக அல்லாஹ் கியாமத்தில் நல்லவர்கள் புரிவார்கள். காந்தியர் இறந்து விட்டார் என்ற செய்தி அறிந்து மவுண்ட்பேட்டன் பிர்லா மாளிகைக்கு விரைகிறார். அப்போது வெளியே பெரிய கூட்டம் திரண்டு நிற்கிறது. கூட்டத்தை விலக்கி தள்ளிக்கொண்டு மவுண்ட்பேட்டன் அவசரமாக நுழையும் போது ஒருவன் ஓடி வந்து ஒரு முஸ்லீம் காந்தியை கொன்று விட்டான் என்று அழுகிறான். புட்டா, வாயை மூடு, கொன்றது ஒரு இந்துதான் என்று உனக்கு தெரியாதா என்று ஆத்திரத்தோடு பதிலளிக்கிறார் மவுண்ட்பேட்டன். ஆதாரம் ஃப்ரீடம் அட் மிட்நைட் பக்கம் 440. அகில இந்திய வானொலியின் டைரக்டருக்கும் காந்தியரை சுட்டுக் கொண்டது ஒரு முஸ்லீமே என்று இந்த கூட்டம் தகவல் கொடுத்தது. வானொலியில் இப்படி ஒரு செய்தி வந்துவிட்டால் நாடெங்கும் முஸ்லீம்களுக்கு எதிரான கலவரம் வெடிக்கும் என்பது இவர்களின் அற்ப ஆசை. ஆனால் வானொலி இந்த செய்தியை ஒளிபரப்பவில்லை. காந்தியரை சுட்டுக் கொண்டது யார் என்பது தெரிந்த பிறகே அந்த செய்தியை ஒளிபரப்ப வேண்டும் என்று வானொலி நிலைய அதிகாரிகள் செய்தியை தாமதப்படுத்தினர். காந்தியர் மறைவுக்கு பிறகும் வானொலியில் தொடர்ந்து வழக்கமான நிகழ்ச்சிகளே ஒளிபரப்பப்பட்டு வந்தன. பிர்லா மாளிகைக்கு தொடர்பு கொண்டு செய்தி உறுதிப்படுத்திய பிறகுதான் வானொலி காந்தியரின் மறைவை நாட்டிற்கு அறிவித்தது. காந்தியர் சுட்டுக் கொல்லப்பட்டது மாலை 5:12. வானொலியில் அந்த செய்தி ஒளிபரப்பானதோ மாலை 6:00. அதுவும் செய்தி எப்படி ஒளிபரப்பப்பட்டது தெரியுமா? காந்தியரை இன்று மாலை 5:20 ஒரு இந்து சுட்டுக் கொன்றான். காந்தியரை இன்று மாலை 5:20 ஒரு இந்து சுட்டுக் கொன்றான் என்று சுட்டவன் இந்து என்பதை வலியுறுத்தி செய்தி அறிவிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? ஆரம்பத்தில் சென்ற சதிகார பார்ப்பனர் கூட்டம்தான். காந்தியரின் உதவியாளராக இருந்து காந்தியர் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதிய பியாரியார் தமது ஊழில் கீழ்கண்டவாருக்கு குறிப்பிடுகிறார். காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு சர்தார் பட்டேலுக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்தை ஒரு இளைஞர் எழுதியிருந்தார். ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் ஈர்க்கப்பட்டு பிறகு அதிலிருந்து வெறுப்படைந்து வெளியேறியவர் அந்த இளைஞர். ஆரம்பத்திற்காரர்களுக்கு காந்தியர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த இனிப்பான செய்தியை கேட்பதற்கு ரேடியோவும் தயாராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். பல இடங்களில் ஆரம்பத்திற்காரர்கள் ரேடியோவும் உட்கார்ந்து கொண்டு அந்த இனிப்பான செய்திக்காக காத்துக் கொண்டிருந்தனர். செய்தி வந்தவுடன் டெல்லி உள்பட பல இடங்களில் இனிப்பு வழங்கினர் என்று எழுதியிருக்கிறார். ஆதாரம் பியாரிலால் எழுதிய மகாத்மா காந்தி தி லாஸ்ட் ஃபேஸ் நூல் பக்கம் 756. சென்னை தியாகராஜ நேயர் நகரிலே அப்போது திடீர் பிள்ளையார் புகழ் பார்ப்பனர் ஒருவர் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தார். அதே நூலில் அதே பக்கத்தில் இன்னொரு தகவலும் தரப்பட்டிருக்கிறது. பிறகு ஆரஸ்டர் தடை செய்யப்பட்ட போது இந்திய மாநிலங்களின் தலைநகர் ஒன்றில் இருந்த தலைமை போலீஸ் அதிகாரி உடனே ஆரஸ்டர் நிர்வாகிகளுக்கு தகவல் கொடுத்து 13 நாட்கள் துயரம் தெரிவிப்பதாக கூறி அலுவலகங்களை மூடிவிட்டு தலைமறைவாகி விடுங்கள் என்றும் தடை உத்தரவை மீற வேண்டாம் என்றும் தெரிவித்தார் என்று அந்த நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போலீஸ் அதிகாரியாக இருந்த பார்ப்பனர் ஒருவர் தனது இனத்திற்கு செய்திருக்கிற சேவை இது. காந்தியர் மறைவிற்கு 13 நாள் துக்கம் அறிவித்ததற்கு கூட இவர்களின் தற்காப்பு சுயநலமும் அடங்கியிருக்கிறது என்பது இப்போது புரிகிறது அல்லவா? காந்தியர் மறைவு செய்தி வந்தவுடன் தமிழ்நாட்டு வானொலி நிலையம் தந்தை பெரியாரர்களை அழைத்து பேசச் செய்தது. கலவரங்களில் ஈடுபட வேண்டாம் என்று ஈவேரா பெரியார் வேண்டுகோள் விடுத்தார். கீழ்கண்ட இரங்கல் செய்தியை ஈவேரா பெரியார் தெரிவித்தார். பெரியார் காந்தி அவர்களின் திசனிக்கத்தக்க திடீர் மறைவு என்னை திருக்கட வைத்தது. இந்திய மக்கள் அனைவருமே இந்நிகழ்ச்சி திருக்கட வைத்திருக்கும் என உறுதியாக நம்புகிறேன். கடந்த கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாகவே காந்தியர் இப்பரந்த உபரந்த மக்களின் எதிர்கால வாழ்வுக்கு வழிகாட்டியால் இருந்து வந்தார். மக்களுக்கு அவரது தொண்டு மகத்தானது. அவரது லட்சிய கோட்பாடுகள் உலக மரியாதைகளை ஏற்றுவிட்டன. காந்தியர் மீது நடத்தியிருக்கும் மோசமான தாக்குதல் கண்டனத்துக்குரியதாகும். பல நடப்பட்ட எல்லா வகுப்பு மக்களுக்கும் நியாயமாகவும் பாரபட்சமற்ற முறையிலும் நடந்து கொண்ட காந்தியர் இக்கொடு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்றால் இது மிகவும் வெறுக்கத்தக்கதாகும். இக்கொலையாளியை ஆட்சி படைக்கும் சதிகார கூட்டம் ஒன்று திரைமறையில் வேலை செய்து வர வேண்டும். வட இந்தியாவில் நடைபெற்று வரும் கலவரங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருப்பது மத ரீதியாகும். காந்தியரின் இடத்தை நிறைவு செய்பவர் இந்த நாட்டில் எவரும் இல்லை. மக்கள் தங்களது அரசியல் மத கருத்து வேறுபாடுகளை மறந்து சகோதர பாவத்துடன் நடந்து கொள்வதே நாம் காந்தியருக்கு செய்யும் மரியாதையா ஆகும். தென்னாட்டு திராவிடர்கள் இயல்பாகவே நாட்டில் அமைதியும் சமாதானமும் நிலவ வைப்பர் என்று அவர் பேட்டி கொடுத்திருந்தார். வானொலியில் அதை குடியரசு நாளிதழ் 7/2/1948 அந்த பேச்சின் சுருக்கத்தை வெளியிட்டிருந்திருக்கிறார்கள்.
காந்தியை கொலைக்கும் ஆரம்பத்திற்கும் தொடர்பு உண்டு என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் உண்டு. மொராஜி தேசாய் தனது சுய கருவியை ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற பெயரில் எழுதியிருக்கிறார். அதில் 248வது பக்கத்தில் காந்தியரை சுற்றி கொண்டது நாகராம் கோட்சே என்பவன் பூனாவில் ஆரம்ப ஊழியனாக அவன் பணியாற்றியவன் என்று எழுதியிருக்கிறார். ஏஜே குர்ரான் எழுதிய மெரிட்டன் இந்துயிசம் இந்தியன் பாலிடிக்ஸ் என்ற நூலில் ஆரக்கு தலைவர் எஸ்கேவருடன் சுற்றுப்பயணங்களில் உடன் சென்று கொண்டிருந்தவன் கோட்சே என்பதை எடுத்துக்காட்டியிருக்கிறார். இதை நாம் ஆதாரத்தோடு ஏற்கனவே உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறோம். நாகராம் கோட்சேயின் சகோதரர் கோபால் கோட்சே காந்தியரை கொலை செய்ய புறப்பட்ட போது நடந்த நிகழ்ச்சிகளை தனது வாக்குமூலத்தில் விவரித்திருக்கிறார். அது இன்றும் கோர்ட்டில் டாக்குமெண்ட் ஆக இருக்கின்றது. காந்தியரை சுட்டுக் கொள்ள சென்றபோது கோட்சே பாடிய பிரார்த்தனை பாடலை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது ஆரத்து சாகர்களில் பாடப்படும் சமஸ்கிருத பிரார்த்தனை பாடல். கோட்சே ஒரு காலத்தில் ஆரத்தில் இருந்து விட்டு பிறகு அதிலிருந்து விலகி போய்விட்டார் என்ற ஒரு வாதத்தை ஆரத்திற்காரர்கள் முன்வைத்து தப்பிக் கொள்ள பார்க்கிறார்கள். அது உண்மைக்கு சம்பந்தம் இல்லாத வாதம் என்பதை கோபால் கோட்சேயின் இந்த ஒப்புதல் வாக்கு மூலமே காட்டிக் கொடுத்து விடுகிறார். கோட்சே பாடிய அந்த பிரார்த்தனை பாடல் அவர் ஆரக்கர் உறுப்பினராக இருந்த அந்த காலத்தில் ஆரக்கர் சாகர்களில் பாடப்பட்ட பாடல் அல்ல. அப்போது மராத்திய மொழியில் தான் அவர்கள் பாடினார்கள். அதற்கு பிறகு 1940 ஆண்டில் தான் கோட்சே உச்சரித்த அந்த சமஸ்கிருத பிரார்த்தனை பாடல்கள் நடைமுறைக்கு வந்தது. இந்த பாடல் ஆரக்கர்களுக்கு மட்டுமே தெரியும். அவர்கள் ரகசியமாக அதை வைத்திருந்தார்கள். 1932 ஆண்டிலே நாகராம் கோட்சே ஆரக்கரை விட்டு போய்விட்டார் என்றால் 1940 ஆண்டுக்கு பின் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆரக்கிற்காரர்கள் மட்டுமே ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு சமஸ்கிருத பிரார்த்தனை பாடலை காந்தியரை கொலை செய்வதற்கு முன்பே கோட்சே எப்படி பாடியிருப்பான்